அப்புறம் என்னோடய அனுபவம் சொல்லணும்னா வந்து நான் ஆக்சுவலி தேடலில் ரொம்ப இருந்தவன் நான் ஆக்சுவலி நிறையா யூடியூபர்ஸ் நிறையா மெடிடேஷன் அது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா ரமண மகிஷி இது ஒரு ரமணர் இளையராஜா பாடின ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து என்ன சொல்லுற வாருன்னா எத்தனை கோயில் போனேன் எத்தனை மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக எனக்கு இதில் பாட்டு வரியில் சொல்ல தெரில எனக்கு. அந்த மாதிரி பல தியானம் பல இது அங்கே இங்கே நிறையா தெரிஞ்சவன் ஆக்சுவலி. இங்கே குருஜித்த வந்தவனை தான் அது என்ன எனக்கு அந்த கேப் இருந்துச்சோ ஃபில் ஆச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபட்ட அண்ணாமலையார் ஆகட்டும், இங்கே நம்ம கடப்பா சித்தர் சாமி கோயிலுக்கு அடிக்கடி போவேன், நண்பர்கள் சில பேர் தெரியும், அவங்க கரெக்டாக வந்து வழி காட்டிட்டாங்க. ஏன்னா குழப்பத்தில் இருந்தேன் நான், இதை அதான் என்ன நமக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லான மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு தடைப்பட்ட மாதிரி இருக்கேமோ, அந்த யோசனைகள்லாம் ஓடும். அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போனேன்னா கப்பு நடைஞ்சி 100%, இன்றைக்கி 200% அப்படி ஒரு நிலவு இருக்குது. அது போக வேணா அதோ நானும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன், மைண்ட் ரொம்ப அஜிட்டேட்டாக இருக்கும், இந்த ஐடியில் என்னென்னா இருக்கும் அதே எல்லா குவாலிட்டிஸ் என்னுள்ள இருந்துச்சு. பட் இது நாள்பட சேஞ்சஸ் நல்லா தெரிஞ்சு அதனால தான் என் ஒய்ஃபை எடுத்தேன்னு ஃபஸ்ட்டு இவ்வளோ புக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க தியானத்துக்கு எல்லாம் போனது கிடையாது, பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க இதாக இருக்கவங்க. பட் இதில் நான் பார்த்த சேஞ்சஸ் என்னுள்ள பாடி ரீதியாகட்டும் மைண்ட் ரீதியாகட்டும் இதெல்லாம் நல்ல ஒரு இது இருந்தேன்னே இம்மீடியட்டாக குருஜி இங்கே எடுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சிட்டேன். அந்த விட்ட குறை தொட்ட குறை மாதிரி இந்த சில இதெல்லாம் இருந்த குவாலிட்டிஸ் இதாச்சு. உடம்பு ரீதியாக செம்ம மாற்றம் இருந்துச்சு எனக்கு, நல்ல எனர்ஜி, நல்ல எனர்ஜி லெவலு. அதுபோக மைண்ட் ரீதியாகவும் இந்த தாட்ஸும் வந்து நல்ல கிளாரிட்டியான ஒரு தாட்ஸு, இதெல்லாம் வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக நல்லா இதாக இருக்குது. அதே மாதிரி குருஜி சொன்னவரும் வந்து குருஜி வந்து இந்த இதை பற்றி அவர் எப்படி அங்கே போய் நார்மல் போய் எடுத்தார் இதெல்லாம் சொன்னாலுமே இன்னொரு சொல்லாத விஷயம் மௌன சித்தர்னு சொன்னார். பல பேர் தெரியுமான தெரியல, மௌன சித்தர் வந்து மகாவதார் பாபாஜிகிட்ட நேரடி தீச வாங்கினவர். அப்போ யோசிப்பாருங்க யார்கிட்ட நீங்கள் வந்து தீச்சை எடுத்துருக்கணும் இன்றைக்கி நம்ம. ஸோ இதெல்லாம் வி ஆர் பிளஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் அங்கே எடுத்தவர் நேரடி தீச்சை வந்து எடுத்தவர். அது இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒளியும் ஒளிவு இல்லாமல் சொல்கிற குருஜி இந்த மாதிரி எங்கேயும் பார்க்கல. அவர் இப்படி இருந்தேன் இப்படி தான் நான் அப்படி சொல்கிறவர் யாரும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அந்த நேச்சர் ஆகட்டும் குருஜியை வந்து அதே மாதிரி நம்ம கிளாரிஃபை பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. இது போக வந்து நான் ஒரு சில ரிக்வஸ்ட் என்கிட்ட இருக்குது வந்துட்டு, ஏன்னா பேசினா பேசிகிட்டே இருப்பேன், அவ்வளோ விஷயம் இருக்குது குருஜிட்ட பேசி இது பண்ணி அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ஆகட்டும் இதெல்லாம் இருக்குது. பட் இந்த கலை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லக்கி. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகணுன்றது. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் ஆயிருக்காது நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் அட்லீஸ்ட் எனக்கு அவ்வளோ இடம் போனாலும் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இந்த அளவுக்கு ஒரு பார்த்து இது வந்து எங்கேயுமே இல்லை. அது போக பயிற்சி செஞ்சேன்னா கண்டிப்பாக அது தெரியுது. இட்ஸ் நாட் தட் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து பயிற்சி எடுத்துகிட்டு அப்படியே இதானா அப்படியே இந்த எனர்ஜி அப்படியே நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம்னு கிடையாது. இதுக்கு வந்து இதுக்கான நம்ம இருந்த இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த கர்மாவுக்கு குருஜி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், அது சரியாகனா நெக்ஸ்ட்டு மாத்திரை எடுக்கணுன்றது நம்ம செய்கிற பயிற்சி நம்ம இருக்கிற வர இது அதுதான் வந்து மெயின். ஸோ அதை நம்ம கரெக்டாக வந்து செய்யணும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று நம்ம இந்த கலைக்கு நீங்கள் இப்போ வந்து எடுத்த எனர்ஜியாகட்டும் அந்த பவர்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த கலைக்காகட்டும் நம்ம செய்ய வேண்டியது, குருஜி கூட நான் சொல்ல, பட் இந்த கலைக்கு கிரியா கலைக்கு நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்ம அடைஞ்சு இதை வந்து ஒரு நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வந்து இது வந்து லேசான இது கிடையாது, பெரிய ஒரு இந்த கலை. இது நாலு பேர் கடையின்றது நீங்கள் இதை பயனடைஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தெரியப்படுத்தி அதை செய்தால் பெரிய ஒரு குரு சேவையாக இருக்கும் வந்துட்டு. அது இல்லாமல் இந்த காஸ்ட்டை நம்ம கொடுக்குறது வந்து குருஜி வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு வந்து செலவு இது பண்ணுவாருங்க வந்து பௌர்ணமிக்கு. ஸோ இந்த நோபல் காஸ்ட்லாம் நம்மளால் முடிஞ்ச என்ன இது இருக்குதோ அது செய்யணும். ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஆகட்டும் இந்த இது ரிலேட்டடாக இருந்தால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நெட்ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் வந்துட்டு. இதுதான் பேசணும்னு நினச்சிது.